மனிதன் யூடியூப் சேனல். வெல்கம் டு சவுந்தர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போறது நான் முதல்வன் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட குவெஸ்டனுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். குவெஸ்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓ டி அண்ட் பி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 3, 4 and 6 ஹவர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் தே ஒர்க் டுகெதர் தென் இன் ஹவு மச் டைம் தே வில் ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சுலபமான ஒரு சம் தான். இதை கண்டுபிடிக்கிறது சின்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணா போதும். 3 × 4 × 6 ஓகேங்களா? 3 × 4 × 6 அந்த மூணு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும், 3 × 4 12, 4 × 6 24, 3 × 6 18, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் போட்டுக்கணும். ஸோ என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க, 3, 4, 6 இது மூணையும் மல்டிபிள் பண்ணி மேலே எழுதிக்கணும். ஸோ 3 × 4 12, 4 × 6 are 24, 6 × 3 are 18, ரெண்டு ரெண்டு நம்பராக மல்டிபிள் பண்ணி அந்த ரிசல்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண என்ன வருங்க, 54 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 54 நீங்கள் கீழே போட்டுக்கோங்க. இதை சால்வ் பண்ண உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். எதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, 3 table 1 3 is 3, 8 3 is 24. ஓகேங்களா? 1 3 is 3, 18 3 is 54 வந்துடும். இதுக்கப்புறம் 1 6 is 6, 3 6 are 18, ஆன்சர் டைம் 4/3 hours வந்துடும். 4/3 hour, 4/3 hour என்ன அர்த்தம், 4/3 hour அப்படின்னா 1 1/3 hour சொல்லலாம். ஸோ 1 1/3 hour 1 hour 20 minutes சொல்லலாம். 1 1/3 hour 1 hour 20 minutes. ஏன்னா 1/3 hour அப்படின்னா என்ன அர்த்தம், 1 hour மூணா பிரிச்சு மூணுல ஒரு பங்கு, ஒரு மணி நேரத்துல மூணுல ஒரு பங்கு என்ன வரும், 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். 60 நிமிஷத்தை மூணுல ஒரு பங்கு பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் வரும். ஸோ 1 hour அப்படி எழுதிட்டோம். 1/3 hour என்ன எழுதுவாங்க, 20 minutes எழுதலாம். 1/3 hourங்கிறது என்னன்னா ஒரு மணி நேரத்துல மூணுல ஒரு பங்கு, அதாவது 60 நிமிஷத்துல மூணுல ஒரு பங்கு 20 நிமிஷம் வரும். ஸோ உங்களோட ஆன்சர் என்னங்க, ஆப்ஷன் சி, 1 hour 20 minutes சொல்லி நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கணிதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோ எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.